லுகா பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு தனி மனிதனுடைய தோல்விகளிலிருந்து அவனுக்கு புத்தி தெளிகிறதாக வேதம் சுட்டிக்காட்டுகிறது. அவன் ஒரு தனி ஒரு வாலிபன், தன்னுடைய இஷ்டப்படி வாழ்ந்த ஒரு மனுஷன். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வேத பகுதி, நமக்கு எல்லாருக்கும் இந்த சப்ஜெக்ட் தெரியும். ஆனா அதே நேரத்தில் அவனுடைய புத்தி தெளிந்ததுதான் அந்த சம்பவத்தினுடைய முக்கியமான பகுதி. புத்தி தெளிய வேண்டிய நேரம் இதுதான். புத்தி தெளியும் பொழுது ஒரு மனிதனுக்குள் ரெண்டு சம்பவம் நடக்கணும். ஒன்று தீர்மானம், இரண்டாவது செயல்படுதல். இன்னைக்கு நம்மில் அநேகர் புத்தி தெளியும் பொழுது தீர்மானம் எடுப்போம், ஆனா சூழ்நிலைகளில் நாம் அதை செயல்படுத்த மாட்டோம். அதுதான் நிர்பந்தமான நிலவரம். கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு உணர்வை கொடுக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார், புத்தியை கொடுக்கிறார். அவனுக்கு திரும்புறதுக்கு அவனுக்கு பலவிதமான சூழ்நிலைகளை அனுகூலமாக்கி தருகிறார், வசனத்தின் மூலமாயோ, இல்லாவிட்டால் அபிஷேகத்தின் மூலமாயோ, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு தூதின் மூலமாயோ, இல்லாவிட்டால் வேதத்தை வாசிக்கும் பொழுதோ, ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தர் அவனுக்கு புத்தியை தெளிவிக்கிறதுக்காக கர்த்தர் கிரியை செய்கிறார். இங்கே அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் சொல்றான், நான் போய் எங்க அப்பாட்ட இப்படி இப்படிலாம் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டான். என்னை உங்களுடைய கூலிக்காரில் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்று சொல்வேன் என்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தான். ஆனா தீர்மானம் எடுக்கிறது ரொம்ப சுலபம். இப்ப நீங்க வந்து ராபோஜன் எடுத்தாகணும், புது வருஷத்துக்குள்ள போயாகணும். அப்ப நம்ம என்ன செய்வோம், நம்ம உடனே எதுக்குனாலும் ரெடிமோ, ஆனா அதை செயல்படுத்துறதுதான் ரொம்ப முக்கியம். பிரசங்கத்தை கேட்கறது ரொம்ப சுலபம், ஆனா அதை செயல்படுத்தணும், அது கொஞ்சம் கடினமானது. ஆனா இவனுடைய புத்தி தெளிந்த பொழுது இவன் முடிவு எடுத்தது மாத்திரமல்ல, அதை அப்படியே செயல்படுத்தினான். வாசியங்கள் 21. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அத மனசுல எடுத்தது மாத்திரமல்ல, தன் உள்ளத்துல சொன்ன மட்டும் அல்ல, அப்படியே போய் செயல்படுத்திட்டான். அதான் ரொம்ப முக்கியம். இந்த சுத்திரிப்பு கூட்டங்கள் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாய் அமையணும்னு சொன்னா, நீங்க இந்த கூட்டங்கள்ல புத்தி தெளியறது மாத்திரமல்ல, புத்தி தெளிந்து அதை என்ன செய்யணும், செயல்படுத்தணும். நம்ம வந்து பழகின விதம் தப்பு அப்படின்னு நீங்க உணர்றீங்க, ஓகே, நல்லது. ஆனா அந்த பழகினதை என்ன செய்யணும், நிறுத்தணும். பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லுவது நல்லது, பாவம் செய்யாம என்ன செய்யணும், உங்களை நீங்க கட்டு படுத்தணும். மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு நீங்க முடிவெடுக்கிறீங்க, கூட்டம் முடிஞ்ச உடனே நெஞ்சிடணும், சூடோட சூடா மன்னிப்பு கேட்டுறணும், ஒப்புரவாயிடணும். தமிழ்ல சொல்லுவான், ஆறுன கஞ்சி அது பழங்கஞ்சி தான். இன்னும் ஒரு நாலு நாள் பார்க்கட்டும், இன்னும் புது வருஷத்துக்கு ரெண்டு நாள் இருக்கு, இன்னைக்கு போய் மன்னிப்பு கேட்டா அவங்க என்ன நினைப்பாங்க, 31ஆம் தேதி போய் கேட்கலாம், இப்படிலாம் இல்ல. அவனுக்கு புத்தி தெளிஞ்சிட்டு உடனே அவன் உனக்குள்ள சிந்திச்சான், தகப்பனே, நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், நான் வருவேன், உங்களை பார்ப்பேன், என்னை ஒரு கூலிக்காரனா என்ன செஞ்சுக்கங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புறப்பட்டான். எழுந்து 20ஆம் வசனம், வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி உடனே எங்க வந்துட்டான், எழுந்து புறப்பட்டு அந்த இடத்துக்கு போயிட்டான். இதுதான் உண்மை. இந்த கூட்டத்தில் நீ ஒப்புரவாகுவேன், சமாதானம் ஆகுவேன், விட்டு கொடுப்பேன், நான் மன்னிச்சிடுவேன், மன்னிப்பு கேட்பேன், சரியாயிடுவேன்னு நீ தீர்மானம் பண்ணா, அதே ஜோர்ல நீ எழுந்து புறப்பட்டு தகப்பட்ட நெஞ்சிடணும், போயிடணும், போய் ஒப்புறம் வாயிடணும், தாழ்த்திடணும்,
விட்டுறணும். இனி பாவம் செய்யறதில்லைங்கிற ஒரு முடிவை நீ சரியான விதத்துல எடுத்துக்கொள்ளணும், அதை செயல்படுத்தணும். இல்லைன்னு சொன்னா பிரயோஜனம் இல்ல. இந்த கூட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வீணா போயிட்டு இருக்கும், டைம் வேஸ்ட் ஆகும். நீங்க அதை செயல்படுத்தினாதான் கரெக்ட். அதனால தான் ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு புத்தி தெளிஞ்சதுன்னா அதை செயல்படுத்து. நமக்கு கர்த்தர் 2 தீமோத்தேயு 1:7 கர்த்தர் நமக்கு தெளிந்த புத்தியை தான் கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அதனால தெளிந்த புத்தியுள்ள ஆவி இருக்கும்போது நீ அதை செயல்படுத்தி காட்டணும். இப்ப நீங்க எல்லாரும் தீர்மானம் எடுத்திருப்பீங்க, நான் அப்படி பண்ணக்கூடாது ஆண்டவரே, இப்படி பண்ணக்கூடாது ஆண்டவரே, எனக்கு கிருபை தந்துருங்க சுவாமி, அபிஷேகம் தந்துருங்க, நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன், ரைட்டு. இது எத்தனாவது கூட்டம்? 7வது கூட்டம். 7வது கூட்டத்துல உன் நிலவரம் என்ன? இன்னும் எத்தனை கூட்டம் போனோம்? நீ தேவசமூகத்துல போய் உனக்கு புத்தி தெளிஞ்சிருச்சுன்னா உடனே நீ அதை செஞ்சிடணும். இதுல இன்னொரு பியூட்டி இருக்கு, உனக்கு புத்தி தெளிஞ்சதுன்னா ஆப்போசிட்லயும் சூழ்நிலையை கத்தர் மாத்துவார். அதான் பெரிய பியூட்டி. ஒரு முக்கியமான திட்டம் அப்படின்னா, நீ மாற ஆரம்பிச்ச உடனே கத்தர் ஆப்போசிட்ல உள்ள சூழ்நிலையை என்ன செய்வாரு? மாத்துவாரு. விசுவாசிக்கிறீங்களா? யாக்கோபு மாறினா அடுத்த நாள் யாரு மாறினா? அவன் முன்னால சொல்லுங்க, ஏசா மாறினானே. நீ மாறினா கத்தர் சூழ்நிலையை மாத்துவாரு. இளையகுமாரன் மாறினா, தகப்பண்ட போறதுக்கு வந்தா, இவன் போய் சேர்றதுக்குள்ள யார் ஓடி வந்தா? 20வது வசனம், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்துக்கு வந்தான். அவன் தூரத்திலே வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, அதெல்லாம் நீ பாக்காத. உன் புத்தி தெளிஞ்சு நீ தெளிவான முடிவு எடுத்துட்டு கத்தர் அந்த இடத்துல யுத்தம் பண்ணி ஆப்போசிட் பார்ட்டிகள் எல்லாம் நினைச்சுவாரு, அவங்க மாத்தி வருவாரு. நம்புறீங்களா? ஆதியாகமம் 33:3-4, தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து, இதான் பைபிள், இவன் புத்தி தெளிஞ்சு வர்றான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தகப்பன் ஓடி வந்தான். அப்படியே கிளைமாக்ஸ் மாறுது. இங்க பாருங்க, 20 வருஷமா பகை 2 பேருக்கும், இவன் புத்தி தெளிஞ்சு வர்றான். நைட்லாம் ஜெபிச்சு அழுது கூச்சல் போட்டு என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கன்னு கேட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அடுத்த நாள் காலையில வந்தா இவன் வர்ற வேகத்தை விட யார் வேகம் கூடிருச்சு? அப்பொழுது ஏசா எதிர்கண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். நீ மாறினா கத்தர் சூழ்நிலையை மாத்துவாரு. நீ தீர்மானம் எடுத்த அதுல உண்மையா இருக்கணும். கத்தர் அந்த சூழ்நிலையை மாற்ற அவர் வல்லவர். அவங்க என்ன பேசுவாங்களோ, அவன் மன்னிப்பிச்சால் என்ன, மன்னி கேட்டா என்ன, உன்னை ஏசுனா என்ன, பேசுனா என்ன, நீ அதை பத்திலாம் கவலைப்படாத. உன் மனசாட்சி சுத்தமா இருக்கணும். ஆனா ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும், இனிமே நான் அவனுக்கு விரோதமா பேச மாட்டேன், செயல்பட மாட்டேன், நான் என் வேலையை பார்த்து நான் போறேன்ட்டு போயிட்டே இருக்கணும். அதனால நமக்கு இன்னைக்கு தேவை, இந்த வருஷத்தின் கடைசியில எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நம்முடைய புத்தி தெளியணும். 1, 2வது, புத்தி தெளிந்து நாம் எடுக்கிற பிரதிஷ்டைகளை செயல்படுத்தணும். நீங்கள் செயல்படுத்தினா கத்தர் அதுக்கு உங்களுக்கு உதவி செய்ய, அவன் ஏசாவையும் மாத்துவாரு, தகப்பனையும் மாத்துவாரு, யாரையும் அனுசிவாரு. கத்தரால் மாற்றி கொடுக்க முடியும். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் புதுசா ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒப்புரவாகத்தில பத்தி கேட்ட உடனே ராபோஜனத்துக்கு முன்னாலே என் கிளாஸ் பையன் ஒருத்தனுக்கும் எனக்கும் பிரச்சனை இருந்துச்சு. அவன்கிட்ட எப்படி ஒப்புரவாகுதுன்னு சொல்லி நான் யோசிச்சேன். அவன் வீடு தெரியாது, எப்படி போறது, அவனை எப்படி பாக்குறதுன்னு யோசிச்சுட்டு நான் சுத்திரி கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கும் போது அவன் எதிர வந்துட்டான். கத்தாவே அவனை எதிர கொண்டு வந்தீங்கன்னா நான் மன்னிப்பு கேப்பேன்னு சொன்னேன். ஆனா அவன் எதிர வந்த போது மாம்சம் என்ன செய்யுது? மன்னிப்பு கேட்க இடம் கொடுக்கல, புத்தி தெளியல. சர்ச்சில் இருக்கும்போது புத்தி தெளிஞ்சது, வெளியே வந்தவன நினைஞ்சிருச்சு புத்தி சித்தம் கலங்கிடுச்சு.
இவனை பார்த்த உடனே சுத்தமா ஆறி போச்சு. மன்னிப்பு கேக்கவா, இவன்டியா என்ன சொல்லி மன்னிப்பு கேக்குறது? இப்படி யோசிச்சுட்டே இருக்க, அவனும் கிராஸ் பண்றான், நானும் கிராஸ் பண்ணிட்டேன். அப்ப ஆவியானவர் சொன்னாரு, நீ சொன்னதுக்காக அவனை கொண்டு வந்த, இப்ப நீ என்ன செய்ய, அவனை விடுறேன். உடனே பட்டுன்னு வண்டி நிப்பாட்டிட்டு, ஆண்டவரே எப்படி அவனை திருப்பி கூப்பிடுறது? திரும்பி பார்த்தா அவனை கத்தர் திரும்ப வச்சாரு. அவன் என்ன செஞ்சான்? திரும்பிட்டான். திருப்பி போய் நான் மன்னிப்பு கேட்டு ஒப்புறம் ஆயிட்டேன். நீ திரும்பினா கத்தர் அவனை என்ன செய்வாரு? திருத்துவார், திரும்புவார், எல்லாம் செய்வார். தகப்பன் ஓடி வருவான், ஏசா ஓடி வருவானா? கற்பனையில ஓடி வருவானா? ஏசா வந்து ஓடி வந்து யாக்கோப கட்டி பிடிச்சு அழுவாங்கிறது சரித்திரத்துல கிடையாது. கற்பனையில கூட சிந்திக்க முடியாது, கனவுல கூட. ஆனா நடந்துச்சே. அதான் தெய்வத்தினுடைய வேலை. தானியேலின் புஸ்தகம், ஒரு ராஜாவுக்கு புத்தி தெளிந்தது. அவன் புத்தி தெளியும் போது அவனுக்கு எப்படி நடக்குது பாருங்க. 4:36, அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. புத்தி திரும்பி வந்த உடனே எதெல்லாம் வந்துருச்சு? புத்தி தெளிஞ்சது, சித்தம் தெளிந்த உடனே எது வந்துருச்சு? என் ராஜ்யபாரம் வந்தது, என் மகிமை வந்தது, என் முகக்கலை வந்தது, என் மந்திரிமார் பிரபுக்கள் வந்தார்கள், என் ராஜ்யத்தில் நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது. நீ உன் புத்தியை மட்டும் மாத்தி பாரு, உன்னைய கத்தர் ஆசீர்வதிப்பார். தானியேல் 4:36, உன் புத்தி மட்டும் உனக்கு திரும்பி வரணும். கத்தர் உன்னை நேசிச்சு இன்னைக்கு தெளிய வச்சுட்டாரு. இந்த கூட்டத்திலேயே நீ இழந்து போன எல்லாம் வந்துடும். 7 வருஷமா அதை இழந்திருந்தான். 7 வருஷங்கள். 4:32, மனுஷனின் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளை போல் புள்ளை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளு மட்டும். 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளக்கம். 7 காலங்கள் அப்படின்னா என்னது? 7 வருஷம். 7 வருஷம் வைக்கோல் தின்னுட்டு இருந்தான். நகமெல்லாம் பெருசா வளர்ந்துருச்சு, முடியெல்லாம் பரட்ட மாதிரி ஆயிடுச்சு. வாசிங்க 33. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷர் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புள்ளை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும். அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது. எப்படி இருக்கும் பாருங்க. உலக அதிசயங்களில் ஒன்றான தொங்கு தோட்டத்தை கட்டினவன். இன்னைக்கு உலக அதிசயத்தில் ஒரு பேர்ல எதுவும் இருக்கு? தொங்கு தோட்டம் இருக்கு, ஹேங்கிங் கார்டன் அப்படிம்பாங்க. உலக அதிசயங்கள் 7ல் ஆரம்பத்தில் இருந்த உலக அதிசயங்கள் அதுவும் ஒண்ணு. அதை கட்டினது யாருதான்? இவன் தான் கட்டினான். எப்படி வல்லமையான ஒரு மனுஷனை அவன் பெருமை பாராட்டிட்டான்னு சொல்லி அவனை தள்ளி விட்டதுக்கு அவன் முகமெல்லாம் மாறி மாடு போல புல்ல தின்னு தலைமையெல்லாம் கழுகோட இறங்கு மாதிரி மாறி நகங்கள்லாம் பச்சி பறவைகளுடைய நகம் மாறி மாறி நடுரோட்ல சுத்திட்டு ஆகாய பணியில அவனுடைய சரீரம் நனைந்து காட்டுக்குள்ள கிடந்தான். ஆனால் புத்தி தெளிந்த போது எப்படி இருக்கும்? புத்தி தெளிஞ்ச போது பற்றுன்னு எல்லாமே வந்துருச்சு. எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. அருமையான ஒரு எக்ஸாம்பிள் அவன். வாசிங்க 4:34. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். இதான் இப்ப செய்யணும். இங்க வந்திருக்கிற எல்லாரும் புத்தி திரும்பி வரணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்னது? உன் கண்களை வானத்துக்கு நேராக என்ன செய்யணும்? இப்போ ஏறெடுக்கணும். நான் கொஞ்ச நேரம் டைம் தருவேன். உங்கள் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுங்கள். உன்னதமானவரை என்ன செய்யுங்க? ஸ்தோத்தரியுங்கள்.
என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்ன செய்யுங்க? புகழ்ந்து மகிமைப்படுத்துங்க. அப்போது என்ன வரும்? உனக்கு புத்தி திரும்பி வரும். நீ எதெல்லாம் இழந்து போனையோ, இழந்து போன எல்லாம் உனக்கு திரும்ப வரும். அப்படித்தான் பைபிள் சொல்லுது. இழந்து போன எல்லாம் வரும். ராஜ்யபாரம் வரும், மகிமை வரும், முகக்களை வரும், புத்தி வரும். எல்லாரும் கொஞ்ச நேரம் டைம் கொடுக்கலாமா? கண்ணை மூடலாமா? கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம். அதுக்கடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போலாம். ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடி, ஆண்டவரே என் புத்தி எனக்கு திரும்பி வரணுங்க தாவே, என் புத்தி எனக்கு தெளியணும் ஆண்டவரே, நான் இருந்த அந்த பரிசுத்த ஜீவியத்துக்கு என்னை திருப்பி கொண்டு வாரும், என்னுடைய அழைப்புக்கு திருப்பி கொண்டு வாரும், என்னுடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும், அந்த ஆரம்ப கால பிரதிஷ்டைக்கு என்னை கொண்டு வாரும். எல்லாரும் கண்களை மூடுவோம். சரியா நீங்க இந்த தேவ பிரசன்னத்தை உணரணும், சான்ஸ பயன்படுத்திக்கணும். கொஞ்ச நேரம் கிடைக்கும், அந்த நேரத்தை நீங்க நல்லா பயன்படுத்தி ஜபத்தை முடிக்கும் போது உனக்குள்ளே அந்த முகக்கலை வந்துவிடும், உன்னுடைய மகிமை வந்துவிடும். கர்த்தர் உன் ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்துவார், அதிக மகத்துவம் உனக்கு கிடைக்கும். ஆதி நிலவரத்துக்கு நீ திரும்பி வருவாய், ஆதி ஜபம் உனக்கு வரும், ஆதி பிரதிஷ்டைகள் வரும், ஆதி விசுவாசம் வரும், ஆதி பரிசுத்தம் வரும், ஆதியிலே கொண்டிருந்த அன்பு, தெய்வீக அன்பு உனக்குள்ள கரை புரண்டு ஓடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கத்தர் சூழ்நிலையை மாற்ற வல்லவர். நீ சரியானால் உனக்கு ஆப்போசிட்டா இருக்கிற சூழ்நிலைகள் மாறும். ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி கத்தர் செய்வார். உன் புத்தி தெளியட்டும், உன் தகப்பன் உன்னை நோக்கி வருவான். உன் புத்தி தெளியட்டும், உன் சகோதரன் உன்னை நோக்கி வருவான். உன் புத்தி தெளியட்டும், உன் ராஜ்ய பாரம் உன்னை நோக்கி வரும். விசுவாசிக்கிறவங்க கண்களை மூடி முழங்கால் படியிட்டு கத்தருடைய சமூகத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த இளைய குமாரன் புத்தி தெளிந்த போது ஒரு முடிவெடுத்தானே கத்தாவே. அவன் முடிவெடுத்தது மாத்திரமல்ல, ஓ அதை செயல்படுத்தினானே கத்தாவே. நேபுகாத்ரேச்சார் புத்தி தெளிந்த போது என்னென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்தானே. கத்தர் அவனுக்கு அதிக மகிமை மகத்துவத்தை கொடுத்தீரே சுவாமி. ஓ ரபக்கீடபக்கீடபாரியா. யாக்கோபு இரவெல்லாம் ஜெபித்த பொழுது அவனுடைய சத்ருவாகிய சகோதரன் அவனுக்கு முன்பாக விழுந்து வணங்கி அவனை கட்டிப்பிடித்தானே சுவாமி. சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர், எங்களுக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர். எல்லாரும் தீர்மானம் எடுக்க அருள் செய்யும், தீர்மானங்களை செயல்படுத்த அருள் செய்யும். எங்களுடைய ஜனங்கள், எங்களுடைய ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாருடைய புத்தியும் தெளிவிக்க முடியாது. ஜெபிக்கிறமாண்டவரே, புத்தியை தெளிவிக்கிற வல்லமை உண்டாகட்டும். ஆண்டவரே, கிருபையுள்ள தேவனே, இளையகுமாரனை மாற்றினவரே, அவன் தீர்மானம் எடுக்க உதவி செய்தவரே, அந்த தீர்மானத்தை செயல்படுத்த உதவி செய்தவரே, ஏசாவை யாக்கோவை ஒப்புரவாக்கினவரே, இந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசம், இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியம் ஓ ஜனங்களுக்குள் நடைபெறணுமே. நேபுகாத்நேச்சாரே கத்தாவே, நீர் தண்டித்தீர், தள்ளினீர், ஆனாலும் காலங்கள் நிறைவேறின பொழுது அவனுடைய புத்தியை திரும்ப கொடுத்து அவனுக்கு மகத்துவத்தை கொடுத்தீர், முகக்களைய கொடுத்தீர், சுகத்தை கொடுத்தீர், ஆரோக்கியத்தை கொடுத்தீர், விடுதலையை கொடுத்தீர், ராஜ்ய பாரத்தை கொடுத்தீரே. ஓ இன்றைக்கு தெளிந்த புத்தியுள்ள பிள்ளைகளாய் கடந்து வருகிற ஒவ்வொருவருக்கும் இழந்து போன சகல நன்மைகளையும் திரும்ப நிறைவாய் நீர் கட்டளையிட வல்லவா. எல்லா பகைகள் வைராக்கியங்கள் போகட்டும் ஆண்டவரே, பகைகள் வைராக்கியங்கள் போகட்டும் ஆண்டவரே, பகைகள் வைராக்கியங்கள் போகட்டும். அல்லேலூயா.
குரு சித்தம் செய்தால் பரிசுத்தம் என்று குரு சித்தம் செய்தால் பரிசுத்தம் என்று திருசித்தப்படியே பரிசுத்தம் தாரோ குரு சித்தம் செய்தால் பரிசுத்தம் என்று குரு சித்தம் செய்தால் பரிசுத்தம் என்று திருசித்தப்படியே பரிசுத்தம் குரு சித்தம் செய்தால் பரிசுத்தம் என்று குரு சித்தம் செய்தால் பரிசுத்தம் என்று திருசித்தப்படியே பரிசுத்தம் தாரு திருசித்தப்படியே பரிசுத்தம் தாரு குரு சித்தம் செய்தால் பரிசுத்தம் என்று குரு சித்தம் செய்தால் பரிசுத்தம் என்று குரு சித்தம் செய்தால் பரிசுத்தம் என்று